வெல்கம் டு மேட்ச் எக்ஸ்பிளைன். ஐபிஎல் 2020 18வது லீக் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணியும் மோதிக்கிட்டாங்க. இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. டாஸை வின் பண்ண கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணி பேட்டிங்கை சூஸ் பண்ணாங்க. கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணியோட ஓப்பனர்களான கேப்டன் கேஎல் ராகுல் மற்றும் மயாங்க் அகர்வால் களமிறங்கினார். 8 ஓவர் முடிவில் 26 ரன்கள் எடுத்திருந்த மயாங்க் அகர்வால் சாவ்லா பந்தில் அவுட் ஆனார். அடுத்து இறங்கின மந்தீப் சிங் அதிரடியாக 2 சிக்ஸர்களை விளாசி 27 ரன்களில் ஜடேஜா பந்தில் கேட்ச் அவுட் ஆனார். நிக்கோலஸ் பூரான் கொஞ்ச நேரம் கேஎல் ராகுலுக்கு கம்பெனி கொடுத்துட்டு 3 சிக்ஸர் 1 ஃபோர்கள் அடிச்சு தாகூரோட பால்ல அவுட் ஆனாரு. ரொம்ப நேரமா நிதானமா விளையாடிக்கிட்டு இருந்த கேஎல் ராகுல் 1 சிக்ஸ் 7 ஃபோர்கள் அடிச்சு 63 ரன்னில் தாகூர் பந்தில் தோனி கிட்ட கேட்ச் ஆனாரு. அடுத்து களம் இறங்கின மேக்ஸ்வெல் மற்றும் சர்ஃப்ராஸ் கான் ஆட்டம் இழக்காம விளையாண்டு 20 ஓவர்களோட முடிவில் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 178 ரன்னை எடுத்திருந்தாங்க. 179 ரன் எடுத்த வெற்றி என்னும் இலக்குடன் களமிறங்கின சிஎஸ்கே அணியின் ஓபனர்கள் வாட்சன் மற்றும் டூப்ளேசிஸ் சிஎஸ்கே ஃபேன் அவங்க குலசாமி கிட்ட வேண்டிக்கிட்டதுக்கு பலனா வாட்சன் அவரோட ஃபார்முக்கு வந்தாரு. கிங்ஸ் இலவன் பஞ்சாபின் பவுலர்களின் பந்த சும்மா தெரிக்க விட்டுட்டாருன்னு சொல்லலாம். அவருக்கு துணையா டூப்ளேசிஸும் கம்பெனி கொடுக்க யாரும் வேண்டாம்ப்பா நாங்களே பாத்துக்கிறோம்னு சொல்லி விக்கெட்டை இழக்காம சிஎஸ்கே அணியின் வாட்சன் 83 ரன்லையும் டூப்ளேசிஸ் 87 ரன்லையும் ஆட்டம் இழக்காம இருந்து 181 ரன் எடுத்து 10 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணாங்க. சிஎஸ்கே அணியில வாட்சன் திரும்ப வந்ததுனால சிஎஸ்கேயும் பேக் டு ஃபார்முக்கு வந்துருச்சு.